ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஈஸ்வரோகுருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வோமவத்யாப்தேகாய தக்ஷிணாமூர்த்தயே நம. சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உபேக்ஷனாமரூபேத்வே சச்சிதானந்த தத்பரஹ சமாதிம் சர்வதா குர்யாத் ஹ்ருதயே வாதவா பஹிஹி. 22nd verse. கவிகல்போ நிர்விகல்பஹ சமாதிர் த்விவிதோ ஹ்ருதி த்ருஷ்ய ஷப்தானுவேதேன கவிகல்பஃ புனர்த்விதா காமாத்யாச்சித்தகா த்ருஷ்யாத் தத் சாட்சித்வேன சேதனம் த்யாயே த்ருஷ்யானுவித்தோயம் சமாதிஸ் சவிகல்பகஹ அசங்கஸ் சச்சிதானந்தஹ ஸ்வப்ரபோத்வைதவர்ஜிதஹ அஸ்மீதி ஷப்தவித்தோயம் சமாதிஸ் சவிகல்பகஹ ஸ்வானுபூதிரசாவேஷாத் த்ருஷ்ய ஷப்தவுபேக்ஷ்யது நிர்விகல்பஸ்தமாதி ஸ்யாத் நிவார்த்தஸ்திததீபவத் ஹ்ருதீவ பாஹ்யதேசேபி யஸ்மின் கஸ்மின்ச்ச வஸ்துனி சமாதிராத்யஸ்தன்மாத்ரான் நாமரூபப்ருதக்ருதிஹ. So 24th and 25th verseல என்ன பார்த்தோம்? 24th verseல நிதித்தியாசனம் தான் சப்ஜெக்ட் இன்னும் போயிருந்திருக்கு. 24th verseல த்ருஷ்யானு வித்தா ஹிருதி சவிகல்ப சமாதி, அதாவது கண்ணை மூடிண்டு பண்ற தியானம் சமாதி. அவர் சவிகல்பா நிர்விகல்பான்னு ரெண்டு விதமான நிதித்தியாசனம் சொல்றார். நிர்விகல்பம் ஒண்ணுதான், அதுல ரெண்டு கிடையாது. சவிகல்பத்துல கண்ணு மூடிண்டு பண்றது, கண்ணை திறந்துண்டு பண்றதுன்னு இருக்கு. அதுல திருஷ்யமாக இதம் அப்படின்னு நம்ம எதை நினைக்கிறோமோ இதம் வஸ்துவை வச்சு தியானம். இன்னொன்னு சாஸ்திரத்துல இருக்கிற வாக்கியம், சாஸ்திர வாக்கியம் தான் சப்தம் நீங்க சொல்லியிருக்கு. ஏன்னா சாஸ்திரம் சப்த பிரமாணம்ங்கிறதுனால சாஸ்திரத்துல இருக்கிற சப்தம், அதுல ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அதை வச்சு நிதித்தியாசனம் பண்றது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கார். 24th வருஷத்துல காமியாதி இமோஷன்ஸ், என்னென்ன இமோஷன்ஸ் மைண்ட்ல இருக்கோ அதெல்லாம் திருஷ்யம், தட் விச் இஸ் ஆப்ஜெக்டிஃபைட் பை மீ, இதம் என்று தெரிந்து கொள்கின்ற விஷயம் மனசுல. சோ மனசு இதமாக தெரிஞ்சுக்கிற விஷயம்தான், அதுல இருக்கிற தாட்ஸும் இதம் தான். சோ தாட்ஸுங்கிறது என்ன, விதவிதமான இமோஷன்ஸ் தான். சோ இதெல்லாம் திருஷ்யா. சோ நீங்க திருக், யூ ஆர் த திருக். சோ சாட்சித்வேன அப்சர்வர் அண்ட் அப்சர்வ்டு நிதித்தியாசனம் திருஷ்யானுவித்த கவிகல்ப சமாதி ஹிருதி. இது ஹிருதி மனசுக்குள்ள, கண்ணுக்குள்ள. திருஷ்யம் அப்படிங்கறச்ச நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. திருஷ்யம்னா கண்ணால பாக்குறது அப்படின்னு ஒருத்தங்க டவுட் கேட்டாங்க. திருஷ்யம்னா கண்ணால பாக்குறதாச்சே அப்படின்னு. திருஷ்யம்ங்கிறது கண்ணால பாக்குறது மட்டும் இல்ல, எனிதிங் தட் இஸ் ஆப்ஜெக்டிஃபைட் பை மீ, காதால கேட்கறதும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வர்ஸ்லயே நம்ம இதான் பார்த்தோம். திருஷ்யம் அப்படின்னு சொல்றச்சே we have to extend it to everything. இதம்னு நான் எதையெல்லாம் தெரிந்து கொள்கிறேனோ அது எல்லாமே திருஷ்யம். திருஷ்யம்ங்கிறது எனி பர்செப்ஷன், இந்திரியங்கள் மூலமாக எனக்கு ஏற்படுகின்ற எல்லா பர்செப்ஷனும் திருஷ்யம். So the nature of the drishyamna is seen, anything that is seen. Anything that is seen by me is not satyam. என்னால் எது என்று எது தெரிந்து கொள்ளப்படுகிறதோ அது சத்தியம் அல்ல. அதுக்கு தனியான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அது வெறும் நாமரூபம்தான். நாமரூபங்கிறது மித்யா அப்படின்னு அப்பப்போ நமக்கு ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் ஏற்படும் போது யூ பி an observer and observe the thoughts. இது ஒரு விதமான நிதித்தியாசனம். ஏன்னா நம்ம நிதித்தியாசனம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம், விபரீத பாவனா. ஸ்ரவணம் முடிஞ்சு மனநமும் முடிஞ்சு ஐ நோ அப்படின்னு சொல்ல முடியாது, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியல, அகம் பிரம்ம நகி அப்படின்னு சொல்ல முடியல. அது ஒரு இன்பிட்வீன் ஸ்டேட். ஏன்னா அப்பப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்னதாக ஒரு விபரீத பாவனா, ஹேபிச்சுவல் எரர், பல ஜென்மத்து சம்ஸ்காரத்தினால ஏற்படுகிறது, இந்த ஜென்மத்து சம்ஸ்காரத்தினாலும் ஏற்படுறது. இதை சாஸ்திரமும் ஏத்துண்டு நமக்கு அதுக்கு ஒரு வழியும் சொல்றது. 25வது வருஷத்துல என்ன சொல்ற, சப்தான வித்த ஹிருதி. மறுபடியும் இதுவும் கண்ணு முடிந்து பண்றது சவிகல்ப சமாதி. இதுக்கு முதல்ல என்ன சொன்னார், அப்சர்வராக இருந்து மத்த விஷயத்த அப்சர்வ் பண்ணுங்கிறார். அப்பா இதுல என்ன சொல்றார், அப்சர்வரே யாருன்னு பாரு. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தி அப்சர்வர்? ஃபர்ஸ்ட் திருஷ்யான வித்தியில the nature of whatever is being observed. What is the nature of whatever is being observed? நான் எதை அப்சர்வ் பண்றேன்னா அது மித்யா. அதுதான் என்னுடைய அப்சர்வேஷன் as an observer. அதனால அதுக்கு நான் அவ்வளவா இடம் கொடுக்கறது இல்லை. It does disappear. அப்போ அந்த விபரீத பாவனா தானாவே போயிடுது. இன்னொன்னு என்ன, சாஸ்திர வச்சனத்தை வச்சுட்டு அப்சர்வருடைய நேச்சர் என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஒன் ஹூ இஸ் அப்சர்விங்? அது அசங்கஹ, சச்சிதானந்தஹ, சப்ரபஹ. இதெல்லாம் எப்படி தெரியும் நிதித்தியாசனத்துக்கு? இந்த வேர்டுக்கெல்லாம் ஏற்கனவே சிரவணம் பண்ணியிருந்தா தானே இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் தெரியும். அதனால ஏற்கனவே நிறைய சிரவணம் பண்ணியிருக்கணும், மனனமும் ஆகி இருக்கணும். என்ன அசிமுலேட் பண்ணிருக்கோமோ சாஸ்திரத்துல இது வரைக்கும் படிச்சதுல அதை வச்சு இந்த நிதித்தியாசனம் செய்யணும். இனிமேதான் வந்து அசங்ககானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்படி இல்லை, ஏற்கனவே அதெல்லாம் எனக்கு தெரியும். இன்னொன்னு என்னன்னா, when you say that aham asangha அப்படின்னு சொல்லும் பொழுது it doesn't mean you already had some sangha. ஏற்கனவே ஏதோ சங்கம் இருந்து இப்ப நான் அசங்கம் ஆறேன் அப்படின்னு இல்லை. you never had any sangha at any time. like gold had no connection with chain. என்ன சங்கம் இருக்கு? கோல்டு தனியா செயின் தனியா இருந்தா ரெண்டும் சேர்ந்து சங்கம் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு தனித்தனி என்டிட்டி கிடையாது, இருக்கிறதே கோல்டு மட்டும்தான். So that is the nature of the observer. All that is there is asangoham. So there was never an sangha அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அசங்கஹா. இப்ப அடுத்த வருஷத்துல என்ன சொல்றாரு, 26th வருஷத்துல நிர்விகல்பத்தை பத்தி சொல்றாரு. நிர்விகல்பத்துல திருஷ்ய அப்புறம் சப்தம் எல்லாம் கிடையாது, விகல்பம் இல்லாதது அப்படின்னு சொன்னப்புறம் அதுல எப்படி திருஷ்யமும் சப்தமும் இருக்க முடியும்? ஏன்னா கவிகல்பாங்கிறது வந்து ஓரளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றது, நிர்விகல்பா இஸ் எஃபர்ட்லெஸ். இதுல ஒரு எஃபர்ட்டும் கிடையாது. எப்ப கவிகல்பத்தை கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டே இருக்கேனோ அப்போ நேச்சுரலா ஸ்பான்டேனியஸா இட் லீட்ஸ் யூ டு நிர்விகல்பா. நிர்விகல்பத்துல திருஷ்யான வித்த சப்தான வித்தன்னு இல்லை, அதுல இதம் அகம் பேதம் இல்லை. அதுல அகம் அகம் பிரம்ம அப்படிங்கிற ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. நிர்விகல்ப சமாதி இஸ் வேர் யுவர் மைண்ட் பிகம் ஸ்டெடி, ஸ்திதா. நிர்விகல்ப சமாதி ஸ்யாத் நிவாத ஸ்தித தீபவத்து. எப்படி ஸ்திதமா இருக்குன்னா தீபவத்து, விளக்கு. விளக்குனா ஃபிளேம். like the flame of the lamp. So ஒரு விளக்கு ஏற்றும் போது அதுல அந்த ஜோதி இருக்கு, அந்த flame இருக்கு. அந்த flame என்ன ஆகும், சாதாரணமா flicker ஆயிருக்கும், லைட்டா flicker ஆயிருக்கும். ஏன்னா அங்க காத்து இருக்கு, காத்து ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கு. வெறும் காத்து, காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு, ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது அது flicker ஆயிருக்கும். ஆனா இங்க அவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு, நிர்விகல்பம் நிவாத தீபவத்து சித்த தீபவத்து. நிவாத, வாத்தனா காற்று, நிவாத்தனா காற்று இல்லாத, காற்று இல்லாத ஒரு இடத்துல. அப்படின்னா ஐயோ மூச்சு முட்டுமே, அந்த மாதிரி காற்று இல்லாத வேக்யூம் இல்ல, வேர் தெர் இஸ் நோ மூவ்மெண்ட், ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீ ஃப்ரம் த மூவ்மெண்ட் ஆஃப் விண்ட். அந்த மாதிரி இடத்துல விளக்கு ஃபிளிக்கர் ஆகாம ஸ்டெடியா இருக்கும். இப்ப நம்ம விளக்கு ஏற்றிட்டு ஒரு கிளாஸ் வச்சு அப்படியே மூடுறோம் இல்லையா, அப்போ அது ஃபிளிக்கர் ஆகாம இருக்கு இல்லையா, ஏன்னா அது காத்துனால பாதிக்கப்படாமல் இருக்கு. அது மாதிரியாக மனசு ஸ்திதமாக இருக்கிறது நிர்விகல்பத்தில். அப்புறம் என்ன ஆகுது, த பர்சன் இஸ் இன்டிஃபரண்ட். உபேக்ஷ திருஷ்ய சப்த உபேக்ஷ. உபேக்ஷ மீன்ஸ் இந்த இடத்துல she drops tektva அப்படின்னு எடுத்துக்கணும். உபேக்ஷானா tektva, dropping both drishya and shabda, drishya shabdau. எந்த drishya shabdau, emotionsயும் அவ அப்சர்வ் பண்ணல, சாஸ்திர வாக்கியத்தையும் அதை பத்தியும் சிந்தனை இல்லை. he is just willingly, அதாவது வில்லிங்கா இஸ் நாட் டூயிங் எனிதிங், பட் ஸ்வபாவதா இஸ் கம்ப்ளீட்லி அப்சார்ப்ட் இன் ஹிம்செல்ஃப். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹ, அண்டர்ஸ்டாண்டிங் தட் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அவே ஃப்ரம் மீ. எந்த ஒரு எமோஷன் ஆனாலும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அது என்னை விட்டு வேறாக இல்லை, இட் இஸ் நாட் அவே ஃப்ரம் மீ. அப்படின்னா என்ன, அகம் இதம்ங்கிற பேதம் இல்லை. இது வரைக்கும் விவேகம் பண்ணும்போது எப்படி பண்ணோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அகம் இதம் பண்ணினோம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் அகம் இதம்னு தனியா எதுவுமே இல்லை, எல்லாமே கோல்டு தான். ஸோ வேவ் அண்ட் வாட்டர்னு தனியா எதுவும் இல்லை, எல்லாமே தண்ணி தான். பாட் கிளேன்னு தனியா எதுவும் இல்லை, எல்லாமே கிளே தான். அந்த பாட் கிளே அப்படின்னு ஒரு பேதம் ஆரம்பத்துல புரிஞ்சுக்கும் போது, கிளேய புரிஞ்சுக்கணுங்கும்போது ஃபர்ஸ்ட் பாட்டை காட்டுறது, அதுக்கப்புறம் பாட்டே இல்லை கிளே தான் இருக்கு அப்படின்னு சொல்றது. அந்த பேதம் இல்லாமல் இந்த இடத்துல விகல்பம்னா பேதம், அந்த மாதிரியான விகல்பம் இல்லாமல், விகல்பமே இல்லப்பா அப்படிங்கிறான்ல ஒருத்தர் சுபாவத்தை பத்தி பேசும்போது, விகல்பமே இல்லாத மனுஷன் அப்படின்னா என்ன, மனசுல பேதம் இல்லை, நீ வேற நான் வேற அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது. தட் இஸ் கால்ட் அப்பனா அவங்கள நிர்விகல்பத்துல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, விகல்பம் இல்லாம இருக்காங்க, பேதம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்றதுக்கு. சோ இங்க வந்து நிதித்தியாசனத்துடைய பலன் என்னன்னா நிர்விகல்ப, அகம் இதம் பேதம் இல்லாமல் இருக்கிறது. லைக் இப்ப தூக்கத்துக்கு போறோம் இல்லையா, when you go to deep sleep, எஃபர்ட் எல்லாம் எடுக்கல. ஓகே, என்ன எஃபர்ட் எடுக்கிறோம்னா நல்லா மெத்தைய ரெடி பண்றது, தலானியை நல்லா அமுக்கி சாஃப்டா பண்ற மாதிரி வச்சு, பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஏசி எல்லாம் ஆன் பண்ணி, காலெல்லாம் அனுப்பிட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு பெட்ல உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றீங்க, அது எஃபர்ட். அவ்வளவுதான், பெட்டுக்கு போற வரைக்கும் தான் எஃபர்ட். அப்புறம் தூங்குறதுல எஃபர்ட் கிடையாது, தூங்குறதுக்கு ட்ரை பண்ண முடியாது. த மோர் யூ ட்ரை டு ஸ்லீப், த மோர் யூ ஆர் அவேக். ஸ்லீப் இஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன், நோ ஃபோர்ஸிங், நேச்சுரலா தானாக. இந்த எஃபர்ட் எல்லாம் எடுத்தா தானா லைட் ஆஃப் பண்ணோன்னு தூங்க போறது. தூக்கத்துல விகல்பம் இல்ல, பேதம் இல்ல, அகம் இதங்கிற பேதமே இல்ல. எவ்ரி திங் இஸ் ரிசால்வ் இன் யுவர் செல்ஃப். பட் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் ஐ எம் ஸ்டில் அன் அஜ்ஞானி, அது ஒண்ணுதான் அங்க. மற்றபடி ஞானி வேக்கிங்லயே அகம் இதம் பேதம் இல்லாமல். அப்படின்னா தாட்ஸே இல்லாமலா அப்படின்னா இல்ல இல்ல, நிர்விகல்பா is generally understood as thoughtless state. அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த இடத்துல உபேக்ஷா மீன்ஸ் அந்த பேதம் இல்லாமல் இருக்கிறதுன்னு தான் அர்த்தமே தவிர தாட்ஸ் இல்லாமல் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. உபேக்ஷா திருஷ்ய அண்ட் சப்த அணு இந்த எஃபர்ட் எல்லாம் விளக்கு எப்படி ஃபிகர் ஆகாமல் இருக்கோ அது போல மைண்ட்ல எந்த சலனமும் இல்லை. ஏன்னா இந்த விபரீத பாவனாங்கிறது ஒரு சின்ன சலனம் தானே, ஏதோ ஒரு எமோஷன் சடனா இட் கம்ஸ் அப், ஏதோ ஒரு தாட் கம்ஸ் அப், அது கூட கருத்திருத்துவம் போக்திருத்துவம், ஒரு கில்ட் இருந்தா ஆங்கர், கில்ட் இருந்தா ஷேம் இருக்கு, ஹர்ட் இருந்தா ஆங்கர் இருக்கு. அதனால ஏற்படுகின்ற அந்த சின்ன சின்ன ஹாபிச்சுவல் ரெஸ்பான்ஸ் ஹாபிச்சுவல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இஸ் ஜஸ்ட் நார்மல். இந்த டீப் ஸ்லீப் எக்ஸாம்பிள் பேதம் இல்லைன்னு காட்டுறதுக்கு தானே தவிர தாட்லெஸ்ஸா உட்காந்துருப்பாருங்கிறதுக்காக இல்லை. சவிகல்பா பிராக்டிஸ் ரிசால்வ்ஸ் இன் நிர்விகல்பா. இந்த நிதித்தியாசனம் டேக்ஸ் கேர் ஆஃப் விபரீத பாவனா. எவ்வளவு நாள் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்? இந்த நிதித்தியாசனம் என்னன்னா நிரந்தரம். நிரந்தரம்னா அனந்தரம் வினா, அனந்தரம்னா கேப், கேப் இல்லாமல். one has to be always doing this consciously. இல்ல, whenever there is a need whenever there is a need அப்போ இந்த மாதிரி பண்றது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? மூணு விதமான சமாதி பார்த்தோம். ஆந்தர ஆர் விதி திருஷ்யானு வித்த சவிகல்ப சமாதி, ஆர் ஆந்தர ஆர் ஹிருதி சப்தானு வித்த சவிகல்ப சமாதி அண்ட் நிர்விகல்ப சமாதி. இது பார்த்தாச்சு. ஹிருதிங்கிறது கண்ணு மூடிட்டு பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல உட்காந்துக்கணும்னு அர்த்தம். கண்ணு மூடிட்டு பண்றதுன்னா டெஃபினட்டா ஒரு இடத்துல சேஃபா ஒரு இடத்துல உட்காந்து பண்ண வேண்டிய ஒரு நிதித்தியாசனம். அடுத்த வருஷத்துல அவ என்ன சொல்ல பாருன்னா பாஹ்ய சமாதி, அதாவது கண்ணை திறந்து வச்சுட்டு பண்ணக்கூடிய நிதித்தியாசனம். ஹிருதி இவ பாஹ்ய தேசே அப்படி எஸ்மின் கஸ்மின்ஷ வஸ்துனி சமாதிஹி ஆத்யஹ தன்மாத்ரா நாம ரூப பிருதக் கிருதிஹி. பாஹ்ய திருஷ்யான வித்த சவிகல்ப சமாதி. ஹிருதி இவ, ஹிருதினா எப்படி கண்ணை மூடிட்டு பண்ணணும் அதே மாதிரி கண்ணை திறந்துட்டு பண்ணணும். எக்ஸாக்ட்லி ஆஸ் இட் வாஸ் பிராக்டிஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஆந்தஹா அந்தஹா ஹிருதி. அதே மாதிரி இங்க பாஹ்ய தேசே அப்படி எனி ஆப்ஜெக்ட் ஆஃப் பர்செப்ஷன். பாஹ்யனா இப்ப கண்ணை திறந்து வச்சுட்டு இருக்கோம், காது அலர்ட்டா இருக்கு, மூக்கு அலர்ட்டா இருக்கு, எல்லாம் எந்திரிங்களே அலர்ட்டா இருக்கு கண்ணை திறந்துட்டு உட்காரும் பொழுது. அப்போ பர்செப்ஷன் இருக்கு, கண்ணால பர்செப்ஷன் இருக்கு, காதாலையும் பர்செப்ஷன் இருக்கு, மூக்கால பர்செப்ஷன் இருக்கு, நாக்கால ஆஃப்கோர்ஸ் ஏதாவது காஃபி கீபி குடிச்சுட்டு இருந்தாலும் ஒழிய பர்செப்ஷன் இருக்கு. எங்க உட்காந்துருக்கோம், ரஃபா இருக்கா சாஃப்டா இருக்கா ஹார்டா இருக்கா அதெல்லாம் தெரியாது, பர்செப்ஷன் இருக்கு. ஸோ பாஹ்ய தேசே எஸ்மின் கஸ்மின்ஷ வஸ்துனி, எஸ்மின் கஸ்மின்ஷ வஸ்துனா ஏதாவது எனி ஆப்ஜெக்ட். So the contemplation with reference to any object of perception, not necessarily visual. கண்ணால பார்க்கிறதாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்த ரூப ரசகந்த எது வேணா இருக்கலாம், ஸ்பர்ஷ. அதனால்தான் எஸ்மின் கஸ்மின்ஷ வஸ்துனி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பனா இதை டெஃபினட்டா கண்ணை திறந்துதான் வச்சுக்கணும். ஆனா ஜென்ரலி என்ன ஆகும்னா இது விஜுவலா தான் இருக்கும். கண்ணை திறந்திருந்தா டெஃபினட்டா கவனம் கண்ணு விஷயத்தான் இருக்கும், முதல்ல ஐஸ் தான் ஆக்டிவ் ஆகும். ஸோ இட் இஸ் ஓகே ஈவன் வித் ரெஃபரன்ஸ் டு எனி விஷுவல் ஆப்ஜெக்ட். ஸோ வென் யூ டிட் க்ளோஸ் ஐஸ், கண்ணு மூடிட்டு பண்ணும்போது எது திருஷ்யமா இருந்தது? தாட்ஸ் அண்ட் இமோஷன் திருஷ்யமா இருந்தது. இப்ப கண்ணை திறந்து வச்சுட்டு பண்ணும்போது எது திருஷ்யமா இருக்கு? நீல பீத்த ஸ்தூல சூக்ஷ்ம ஹர்ஷ்வ தீர்காதி எல்லா விஷயத்திலயும் பிளசன்ட் சவுண்டு, ஸ்வீட் சவுண்டு, இல்லைன்னா சவர் ஸ்பைசி, நாக்கால இருந்தா ஹீட்டு கோல்டு, சாஃப்ட் ஹார்டு, இந்த மாதிரி எதெல்லாம் பர்சீவ் பண்றோமோ அதெல்லாம் இப்போ திருஷ்யமாக இருக்கிறது. திருஷ்யானுவித்த பஹி சவிகல்ப சமாதி ஆத்ய. So may you practice this first. முதல்ல கண்ணை திறந்துட்டு இந்த சமாதிய பிராக்டிஸ் பண்ணணும். Vahya Samadhi. Adhyana Drishya, Drishyanu Viddha Samadhi per Adhya Samadhi. Madhyamana Shabdhana Viddha Savikalpa Samadhi. Antimana Nirvikalpaka Samadhi. That. So, in the Adhyana, our solvers முதல்ல திருஷ்யான வித்த சவிகல்ப சமாதி வித் ரெஃபரன்ஸ் டு வாட் எவர் யஸ்மின் கஸ்மிஷ்ட வஸ்துனி பண்ணுங்கோ அப்படிங்கற. சோ என்ன பண்றோம்? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் மெடிடேட் ஆன் காரணம். காரணம் பிரம்ம, காரணம் இஸ் சத்தியம், காரியா இஸ் மித்யா. சோ நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாமே காரியமான விஷயங்கள். தட் இஸ் இதம், இதம் என்கின்ற விஷயம். இதம்னு எதெல்லாம் பர்சீவ் பண்றீங்களோ அதெல்லாம் வாட் எவர் த யுவர் ஐஸ் ஹேப்பன் டு see. ஓகே, இன்னதுன்னு இல்ல. ஒரு பூவை பாக்குறீங்கோ, இல்ல ஒரு பெண்ணை பாக்குறீங்கோ, ஒரு டேபிள்ல பாக்குறீங்கோ, எது வேணா பாக்கலாம். ஹவு டு டூ இட்? நாம ரூப பிருத்தக் கிருதி. பிருத்தக் அப்படின்னா பிரித்து பார்க்குதல், பிருத்தக் கரணம் பிரித்து பார்க்கின்ற செயல். The act of separating. எதை செப்பரேட் பண்ணோம்? செப்பரேட் பண்ணாம செப்பரேட் பண்றது. எதையுமே without doing anything you see it, you see the காரணம். ஏன்னா இப்போ ஒரு கோல்டுல செயின்ல கோல்ட பார்க்கணும்னா கோல்ட தனியா பிரிச்சு செயினை தனியா பிரிச்சு பார்க்கிறோமா? ப்ரொடெக்ட் பண்றோமா? லிட்ரலி பிசிக்கலி we don't separate. மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. மரம்னு பார்க்கும் பொழுது அது யானையாக இருக்கு, மரமாக இருக்கு. யானைன்னு பார்க்கும்போது மரம் மறைஞ்சிடுறது. இப்ப என்ன பண்றோம்? அதுக்காக யானைய தனியாவும் மரத்தை தனியாவும் பிரிக்கிறோமா? அப்படி இல்லை. இங்க பிரித்தக் கிருதிங்கிறது, பிரித்தக் கரணம் அப்படிங்கிறது அஸ்தி பாதி பிரியம் பார்த்தோம் இல்லையா? புஷ்பம் அஸ்தி, செயின் அஸ்தி, எல்லாத்துலயும் அஸ்தி பாதி அப்படின்னு பாக்குறது. அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாமச்சா இது அம்ச பஞ்சகம் பார்த்தோம் இல்லையா? ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம், ஜெகத் ரூபம், தத்தோத்வயம். சோ யூ டேக் த ஆப்ஜெக்ட், அதுல நாம ரூபம் இருக்கு. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் நாம ரூபம்னு சொல்லலாம், இல்லைன்னா அதுல சத்திய வஸ்துன்னு சொல்லலாம், எப்படி வேணா அது சொல்லலாம். So you turn your attention to Asti Bhati Priyam. Gold chain, golden chain paakumbodhu, gold Asti, gold Bhati, gold Priyam abdinu paakrom. Appa chain vandu paakala enna, nama focus chain la illa, nammude attention gold la irukku. Adhe mari oru table la paathomna your attention is in the wood first, அதுக்கப்புறம் wood அஸ்தி பாதி, பென் அஸ்தி பாதி, அப்படி பாக்குறது. So you turn your attention to the isness, இருத்தல் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு இருத்தல் இருக்கு இல்லையா? பென் இருக்கு, இங்க் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, பூ இருக்கு, பழம் இருக்கு, இருக்கு இருக்கு இருத்தல் இருத்தல், அச்சோ செயின் இல்லையே, absence of chain. So absence asti, absence of chain asti, absence of pen asti. So everything is asti bhati. Yad asti tad bhati, yad bhati tat asti. Asti chet bhati, bhati chet asti. So this isness is sat, satyam. And your awareness of that isness is chit. So asti bhati. இதுல இந்த நாம ரூப அஸ்தி அண்ட் நாம ரூபஸ்ய அஸ்திங்கிறதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நாம ரூப அஸ்தி அப்படின்னா there is நாம ரூபா. If you say நாம ரூபஸ்ய அஸ்தி, it means அஸ்தித்வம் of நாம ரூபா. டிஃபரன்ஸ் பாருங்க. நாம ரூபா அஸ்தி அப்படின்னா there is நாம ரூபா, நாம ரூபம் இருக்கிறது. நாமரூபத்தி அஸ்தி அப்படின்னா நாமரூபத்தினுடைய இருத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா நாமரூபத்தினுடைய இருத்தல்ல அஸ்தித்வத்துல கவனம் இருக்கு. சோ நாமரூபா அஸ்தின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. நாமரூபா இஸ் அப்படின்னா அது சம்சார் எல்லாவற்றையும் நாமரூபமா பார்த்துட்டு இருக்கும். அதுல இருக்கிற சத்தியம் தெரியல, நித்யாவையே சத்தியமாக நினைச்சுட்டு காக்கிறோம். So your focus is only on the names and forms. So when your focus is only on name and form, அப்பா எல்லாமே என்ன ஆயிடுது? நேம் அண்ட் ஃபார்ம் உடைய நேச்சர் என்ன? காலத்துக்கு உட்பட்டது, தேசத்துக்கு உட்பட்டது, கால அவச்சின்னமாக இருக்கு, தேச அவச்சின்னமாக இருக்கு, வஸ்து அவச்சின்னமாக இருக்கு. So it is limited by time, limited by space, limited by object. Limited by time னா தெரியும், limited by space நாலும் உங்களுக்கு தெரியும். Limited by object னா என்ன? Pen cannot be mobile phone. So this cannot be that. அதுதான். So வஸ்துவால அவச்சின்னம்னா ஒன்று இன்றொன்றாக இருக்க முடியாது. So the asti of Rama Rupa என்ன ஆயிடுது? லிமிட்டடா இருக்கு, காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கு. அப்பனா ஒரு காலத்துக்கு முன்னாடி இல்ல, இப்ப இருக்கு, இனிமே இல்லாமல் போயிடும். அறிவுக்கு உட்பட்டது நாமரூபம் எல்லாமே. ஆனா இதே இஃப் யூ சி அஸ்தித்வம் ஆஃப் நாமரூபா, நாமரூபத்தினுடைய இருத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா செயினுடைய இருத்தல் அப்படின்னு பாக்குறது. முதல்ல பாக்குறது செயின் இருக்கு, செயின் இருக்கு. இப்போ செயினுடைய இருத்தல் எதுக்கு சொந்தம்னு பார்த்தா கோல்டு. அப்ப கவனம் எதுக்கு போறது? கோல்டுக்கு போறது. அஸ்தித்வம் ஆஃப் நாம ரூபானா அப்ப பிரம்மன் ஸ்வரூபா சாட்சி சைத்தன்யத்துக்கு வந்துடுறது. So your focus, your attention is on yourself, ஸ்வரூபா. So ஸ்வரூபம் எப்படிப்பட்டது? தேசத்துக்கா, not limited by time, not limited by space, and it is not limited by vastu. ஏன்னா வஸ்துவா ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவாக இருக்க முடியாதுன்னு பார்த்தோம். அப்ப பிரம்மன் இருக்கிறதே எல்லாம் ஒண்ணுதாங்கும் பொழுது இது இன்னொன்னாக இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. இட் இஸ் லைக் இஃப் யூ சே பாட் இஸ் இட் இஸ் நாமரூப அஸ்தி சம்சாரா. வென் யூ சே பாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் பாட். ஸோ வென் யூ சே பாட் வாஸ் நாட் தேர், பாட் இஸ் நவ் தேர், பாட் இஸ் நாட் தேர் எனிமோர் அப்படின்னு ஆயிடுறது சம்சாரத்துல. If you say pot isness abina, your focus is on clay. Satyam, clay was there, clay is there now, clay will be there later. So potக்கு முன்னாடியும் clay தான் இருந்தது, potaக இருக்கும்போதும் clay தான் இருக்கு, pot போயிடுதனால என்ன இருக்கு? clay தான் இருக்கு. So you focus on the isness of clay. Clay is the real is, pot is illai, pot is mithya is. So in fact in the words before after now alla solrome, the before after now ngra words alla edhukku relevant ah irukku? Naama roopathukku mattum da relevant ah irukka mudiyum. Adha madalla pot illa, before now pot is there, afterwards pot is not there, will not be there, everyone has come. So before after now la it's relevant only to the name and form. But clay nu paathona clay ku before onnu illa, after onnu illa, now onnu illa, always it is there. All that is there is only clay. Idha nididhyasanam, idu kanna tharundu pandra nididhyasanam. So I am the is, அகம் சத், அகம் சித் அப்படின்னு என்னாலதான் இதெல்லாம் இருக்கு. ஐ ஆம் த ஒன் ஹூ லெண்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டு எவ்ரிதிங் அப்படின்னு கண்ணை திறந்துட்டு இருக்கச்சியே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது. பாசத்தே சாதனம் வினா ஸ்வயம் விபாதி அந்யானி பாசையே சாதனம் வினா. மற்றதெல்லாம் என்ன ஆயிடுது? அனுபாதி. ஜஸ்ட் லைக் த சன் bhati, moon anubhati, my thought anubhati, the pen anubhati, flower anubhati, aham பாமி பாட்டி சொல்ல முடியாது. அகம்னு சொல்லிட்டா பாமி, அகம் அஸ்மி சதா பாமி. கதாச்சின் நாகம் அப்ரிய பிரம்மைவ அகம் சித்தம் சச்சிதானந்த லட்சணம். இங்க தன்மாத்ரா அப்படின்னு இருக்கு. இந்த வர்ஸ்ல தன்மாத்ரான்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. தன்மாத்ரா நாமரூப பிருதக்ருதி, தன்மாத்திரத்திலிருந்து நாமரூபத்தை பிரித்து பார்த்தல். பிரித்து பார்த்தல்னா நான் முதலே சொல்லிட்டேன், நாட் லிட்ரலி பிரித்து பார்த்தல், போக்கஸ் மட்டும் மாறுறது. So sanmatra, the act of separating without doing anything. சரியா? Like seeing the ornament separate from gold. மறுபடியும் நான் அதை சொல்றேன், ஏன்னா மனசுல அது வந்துடும். You transcend the chain to see the gold. The chain need not disappear. ஒரு கடல் பாக்குறோம்னா வேவெல்லாம் அலையெல்லாம் மறைஞ்சாதான் கடல்னு இல்லை, அலை இருந்தாலும் அதை நம்ம கடல்னு தான் சொல்றோம். அலையும் கூட தண்ணின்னு தான் பாக்குறோம். அதனால்தான் ஐயோ அலை வருது அலை வருதுன்னா ஈரமாயிடும் ஈரமாயிடும்னு ஓடுறோம். ஏன்னா அலையும் தண்ணின்னு தெரிஞ்சுதான் அலையிறோம் ஓடுறோம். So you transcend the chain to see the goal. That is called pratakaranam. In fact, யாருமே you cannot literally separate jagat from Ishvara. Impossible. There is no two existence. ரெண்டு எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தாதான் பார்க்க முடியும். இருப்பதெல்லாம் பிரம்மன், இருப்பதெல்லாம் ஈஸ்வரா, இருப்பதெல்லாம் கிளே அப்படிங்கும் பொழுது பிரிப்பதற்கு எதுவுமே இல்லை. So this is the act of nididhyasana with reference to drishya bahya, okay, with eyes open. So eyes open na yasmin kasmincha vastunin அப்படியே நடந்து போயிட்டே பண்ணக்கூடாது. அதுக்கும் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்றது பெட்டர். So you see that the isness of is காரணம், and காரணம்ங்கிறது என்றும் மாறுவது கிடையாது, காரியம்தான் மாற்றத்துக்கு உட்பட்டது. எதை பார்த்தாலும் அந்த காரணத்தில் கவனத்தை செலுத்துறதுதான் இந்த நிதித்தியாசனம். இது எப்ப பண்ணோம்னா ஹோல் லைஃப் கான்டெம்ப்ளேஷன். அடுத்தது சப்த அகண்ட ஏகரசம் வஸ்து சச்சிதானந்த லட்சணம் இதி அவச்சின்ன நிச்சிந்தேயம் சமாதி மத்தியமஹ பவேத். மத்தியமஹ சமாதி பவேத். எது மத்தியம சமாதி? சமாதிங்க சப்தான வித்த. ஆத்யம்ங்கிறது திருஷ்ய, அந்திமங்கிறது நிர்விகல்பம். இன்னும் நிர்விகல்பம் வரல, இப்ப சப்தத்துல இருக்கும். அவச்சின்ன சிந்தா, இந்த மாதிரியான ஒரு சிந்தா மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். அன்ப்ரோக்கன் அவிச்சின்ன, சாரி அவச்சின்ன அவிச்சின்ன, அவிச்சின்னா அன்ப்ரோக்கன் தாட்ஸ், ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரே மாதிரியான தாட்ஸ். இந்த தாட்ஸ் ஆர் இன்வால்வ் இதுல. Because there is a misconception that nirvikalpa samadhi is thoughtless state எல்லாம் வந்துரும். அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது. இங்க முதல்லயே thought அப்படின்னு சொல்லியிருக்கு. Thoughts of what? எதை பத்தின thoughts? ஏகரசம். என்ன ரசம்? ஏகரசம். ஏகம் ச ரசம் ச, one and the same அப்படின்னு அர்த்தம். One and the same and no change at any time. That one vastu which is the Sat vastu, ahamasmi. So idu shabdhana viddha samadhi. Sarva karanam sachidananda vastu ahamasmi. Purnoham. Sarvam kalvidam brahma. And the mari shastra shabdangala enju contemplate pandrathu. Again you shift from nama roopa to satyam. Abhedam meduva, it leads to akhanda ekarasa vastu. Akhanda, akhanda khandamna vedam, portion division, akhandana division illama, prabhedam illama, you contemplate on the total swarupa. நம்மளுடைய ஸ்வரூபம் அகண்ட ஏகரசம் சுத்த சைத்தன்யம் பூர்ணஹ அபேதஹ ஏகஹ, அதனால ஏகரசம். என்ன பேதரஹிதம்? அகண்ட அவச்சின்ன பேதரஹிதம். என்ன பேதம் இல்லாமல்? சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் இல்லாமல், இந்த மாதிரி எந்தவித பேதமும் இல்லாமல். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்றேன். இப்போ ஒரு பசு அப்படின்னு சொன்னா, பசுன்னு சொன்னாலே குதிரை கழுதை எருமை சிங்கம் புலி மரம் செடி கொடி எல்லாமே வேற. So the cow is different from everything in this world. So அது விஜாதி, வேற ஜாதி. சஜாதி, so பேதம் இருக்கு, இந்த ஜாதி வேற அந்த மற்றதெல்லாம் வேற ஜாதி. சஜாத்திய பேதம்னா என்ன? பசுலயே கருப்பு பசு இருக்கு, வெள்ளை பசு இருக்கு, சிகப்பு பசு இருக்கு, கொம்பு உடைஞ்ச பசு இருக்கு, கோணலா இருக்கிற கொம்பு பசு இருக்கு, அந்த ஜாதி பசு இருக்கு, இந்த ஜாதி பசு இருக்கு. ஸோ ஒரே ஜாதியாக இருந்தாலும் அதுலயே பேதம் இருக்கு, சஜாத்திய. பிளாக் கவ் அப்படின்னாலே மத்த கவ் எல்லாம் டிஸ்மிஸ்ட், கீர் கவ் அப்படின்னாலே மத்த கவ் எல்லாம் டிஸ்மிஸ்ட். இது சஜாத்திய பேதம். ஸ்வகத பேதம்னா என்ன? பசுலயே கொம்பு கால் இல்ல, காலு வால் இல்ல, வாலு மூக்கு இல்ல, மூக்கு நாக்கு இல்ல, இல்லையா? இது அது இல்ல அது இதுன்னு ஒரே விஷயத்திலேயே பல பல அங்கங்கள் இருக்கு. ஸோ இந்த அங்கம் அந்த அங்கம் அல்ல, ஸோ அதுலயும் பேதம் இருக்கு. ஆனா பிரம்மன் இடத்தில், அதாவது இந்த சாட்சி சைத்தன்யமாக இருக்கின்ற நான் பிரம்மன் என்னிடத்தில் இந்த பேதம் இல்லை. அகண்ட ஏகரசம், டோட்டல் அண்ட் கம்ப்ளீட். அகண்டம்னு ஏன் சொல்றோம்னா அதுல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாம் கிடையாது, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இல்ல, அகண்டம். there is no internal brahma, external brahman எல்லாம் எதுவும் இல்லாமல் அகண்ட ஏகரசம் சச்சிதானந்த லட்சணம். சரி, இப்போ ஆமா ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வேற ஊருக்கு போனாலே அங்க இருக்கிறதெல்லாம் நமக்கு பேதம் ஆயிடுது. நானு அந்த ஊருக்காரங்க அப்படின்னு, me and them. அப்புறம் உங்க ஊருக்கு திரும்பி வரீங்க, நம்ம ஊரு என்ன, நம்ம மனுஷா, பேதம் இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வரீங்க, உங்க ஃபேமிலி, பேதமே இல்லை, அப்சல்யூட்லி நோ பேதா நோ விகல்பா. அப்ப என்ன இருக்கு? சர்வாத்ம பாவம் இருக்கு. இப்ப நீங்களும் உங்க ஃபேமிலியும் வேற இல்லை, you are not different, though name and form are different, we are one. அப்படிதானே சொல்றோம், இந்தியன்ஸ், we are all one. இந்தியன்ஸ் அப்படிங்கும் போது நம்ம எல்லாம் ஒண்ணு, வேற பாஷை வேற கல்ச்சரா இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றோம், இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஃபேமிலியில நீங்கெல்லாம் 10 பேர் இருந்தா கூட you have that பாவா. என்ன அபேத பாவம்? அபேத பாவம்ங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் வேற வேற மாதிரி தானே ட்ரீட் பண்றோம். ஆனா வியாபாரிகத்துல பார்க்கும்போது, வியாபாரிகத்துல எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படிதான் பண்றோம். ஆனா ஆணாகத்தான் பாக்குறோம், பெண்ணை பெண்ணாகத்தான் பாக்குறோம், குழந்தைய குழந்தையாதான் பாக்குறோம், பெரியவாளை பெரியவாளாதான் பாக்குறோம். பட் அங்க அபேதம். சோ அபேதம்ங்கிறதுனால தாட்லெஸ் ஆயிடுறோமா? அபேதம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ தாட், இட் இஸ் just there. okay, அது மாதிரி தான் தாட்லெஸ் ஆயிட மாட்டீங்கல்ல அபேதம்ங்கிறதுக்காக. you don't become thoughtless, you still have thoughts, but still the understanding is abheda, but you still interact with people. அதுதான் அபேதம்ங்கிறது. அந்த அபேதத்தை புரிய வைக்கிறதுக்காக, விகல்பம் இல்லாம இருக்கிறது, நான் வேற நீ வேறன்னு இல்லாமல் ஒரே எண்ணம் இருக்கு, இல்லையா? அது டெய்லி நினைச்சுட்டு இருக்கிறது இல்லை, அது ஸ்வபாவத்தால தானாகவே இட் இஸ் தேர். அடுத்த 29th verse, சப்தி பாவஹ தசாத்வாதாத் திருத்தீயஹ பூர்வவத் மதஹ ஏதைஹி சமாதிபிஹி ஷத்பிஹி நயேத் காலம் நிரந்தரம். So, சப்தி பாவஹ ரசாத்வாதாத் திருத்தீயஹ. திருத்தீயஹங்கிறது இந்த இடத்துல நிர்விகல்பத்தை சொல்றது. So, நிர்விகல்பம் எப்படிங்க? திருத்தீயம் பூர்வவத், முதல்ல எப்படி சொன்னோ அதே மாதிரி. மதஹ, it has to be understood. It is like before. Like before na enna, by contemplating on your swarupa. Swarupathil, swarupatha understanding the nature of the observer, so it becomes effortless. Resolution of vedam ille upashamam aidru. Resolution of vedam aidru upashamam aidru. அப்புறம் நிரந்தரம். எவ்வளவு நாளைக்கு இந்த நிதித்தியாசனம் பண்ணோம்னா, ஹாஃப் அன் அவரா, ஒன் ஹவரா, மார்னிங்கா, ஈவினிங்கா, பிஃபோர் ஃபுட்டா, ஆஃப்டர் ஃபுட்டாலாம் இல்லை. காலம் நிரந்தரம். ஏதைஹி பை தீஸ் சமாதிபிஹி ஷத்பிஹி, பை தீஸ் சிக்ஸ் டைப் ஆஃப் சமாதி மே யூ டூ நிதித்தியாசனம் ஆல் யுவர் லைஃப். யூ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட். அதனால்தான் விவிக்த தேச சேவித்துவம், அரதி ஜனசம்ஸ்தி, சூஸ் அ குவாய்ட் பிளேஸ், விஜன பிரதேசம், ஜனங்கள் இல்லாத இடம், இதெல்லாம் அதுக்காக தான் சொல்லியிருக்கு. ஸோ யூ கிவ் யுவர் செல்ஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பெண்ட் குவாய்ட் டைம். ஸோ அது நிதித்தியாசனத்துக்குன்னு இல்லாட்டாலும் கூட எவ்ரி டே யூ ஹாவ் டு கிவ் யுவர் செல்ஃப் சம் குவாய்ட் டைம். அந்த குவாய்ட் டைம்ல குவாய்ட்டா இருக்க முடியலன்னா அப்போ உள்ள ஏதோ புஷ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். You should be able to sit quiet with yourself. If you are not able to sit quiet with yourself, அப்ப ஏதோ உன்னை உள்ள உறுத்துறது. guilt, shame, anger, irritation, anxiety, ஏதோ ஒன்று, something is happening. In spite of everything, you should be able to sit quiet. Sit quiet with yourself. உங்க கூட நீங்க இருக்கணும். என் கூடயே என்னால இருக்க முடியலன்னா அப்புறம் என்ன பண்றது, என்னாலேயே என்ன தாங்க முடியலங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. You should be able to sit with yourself without feeling any disturbance or feeling discomfort with yourself. Not physical discomfort, emotional discomfort இல்லாமல் இருக்க தெரியணும். அப்படி ஏதாவது emotional discomfort இருந்தா take it and analyze it. இது முதல்லயே இருக்கணும். இதெல்லாம் முதல்லயே பண்ணி பழகி இருந்தால்தான் நித்யாசனம் also is possible. சொன்ன பகவத்கீதையில சில வர்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்து அதை பத்தி யோசிக்கணும். ஈஸ்வரார்ப்பண புத்தி, பிரசாத புத்தி எல்லாம் இருந்தால் மனசு அமைதியா இருக்கும். அப்படி ஏதாவது அமைதி இல்லாமல் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தால் அதை என்ன பண்றீங்க, ஏன் நீங்க டிஸ்டர்ப்டா இருக்கீங்க, வாட் லீட்ஸ் டு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு பதில் கிடைக்கும். அப்ப எல்லாத்தையும் பகவான் பாதத்துல போட்டுட்டு உட்கார தெரியணும். So you have to do that. ரசாஸ்வாத அப்படின்னா அனுபூதி. ரசாஸ்வாதம்ங்கிறது ஜென்ரலி யூ கேன் translate it as experience, but in experience engardu not as observer observed experience, but you are just yourself. Avladha kartrithvam illamal. So you, there is no attempt to be something, you are just you. Every no attempt to go to sleep mari, without any attempt you are with yourself. Enna namak anadikala pravritti irukku. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, பிரவருத்திங்கிறது சதுர்வித மூணு விதமான புருஷார்த்தங்கள் இருக்கேன். தர்மார்த்த காம புருஷார்த்தங்களை எத்தனையோ ஜென்மமா தேடி இருக்கும். யூ ஹேவ் பீன் கோயிங் ஆஃப்டர் இட் ஃபார் மெனி ஜென்மா. எப்படி தெரியும்னா, இந்த ஜென்மத்துல நான் இருக்கேன்னா அதனாலதான் இருக்கேன், அதோட பலன் தான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். So we have gone through this. பிரவருத்தி மார்க்கமாவே இருந்து 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 அந்த சம்ஸ்காரம் ரொம்ப இருக்கு. அதனால நிவர்த்தியாக இருக்கிறதுங்கிறது திடீர்னு நம்ம இப்ப பண்ணும்போது there are chances of that coming up. In spite of years of Shravanam, years of Mananam, it is possible. அப்ப நான் யோசிச்சு பாருங்க, அப்பப்ப Shravanam அப்பப்ப மனனம்னு இருந்தா எவ்வளோ கஷ்டங்கிறது. So it has to be Shravanam நித்தியம் இருக்கணும், மனனம் நித்தியம் இருக்கணும். இவ்வளோ நாள் we have been asleep, எத்தனையோ ஜென்மமா தூங்கியாச்சு. இந்த ஜென்மத்துல கண்ணை முடிச்சுட்டு இருக்கும், திடீர்னு கண்ணு மூடிடுச்சுன்னா லொக்குன்னு, அப்பதான் நோ நோ சமாதி நிர்விகல்பா. இன்ஃபேக்ட் கண்ணை திறந்து புருஷார்த்த நிச்சயம் பண்றதே பெரிய விஷயம். That itself is a big accomplishment. If you are able to make a புருஷார்த்த நிச்சயம், மோட்சம்தான் வேணும் அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்றதே வந்து big accomplishment. அதுக்கப்புறம் சாஸ்திர சிரவணம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். பக்குவம் வேணும் அதுக்கு வந்து, இந்த மெச்சூரிட்டி. பக்குவம்னா நல்ல குக்குடு, நல்ல த மைண்ட் ஹேஸ் டு பி குக்குடுன்னு இல்லை. எப்படி அந்த ஒரு பருத்தியை நம்ம நசிச்சு பார்க்கும்போது நடுவுல கெட்டியா இருந்ததுன்னா இன்னும் நாட் குக்குடுங்கிறோம் இல்லையா, அது நல்லா நசிக்கினா அப்படியே மொத்தமா நசுங்கணும். அது மாதிரி இருந்தா இட் இஸ் குக்குடு வெல். மைண்ட் அந்த மாதிரி பக்குவப்படணும். அதுக்கு ஈஸ்வரார்ப்பண புத்தி, பிரசாதம் புத்தி, வேல்யூஸ், சமாதமா, உபரமா, ஸ்ரத்தா, இதெல்லாம் தான் பக்குவப்படும். முக்கியமா ஈஸ்வரார்ப்பண புத்தி அதுதான் பக்குவத்தை கொடுக்கும். அந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். ஸ்தப்தி பாவக ஏற்படும். ஸ்தப்தி பாவா மீன்ஸ் சலனம் இல்லாமல், அச்சலத்துவம், நிச்சலத்துவம் அது ஏற்படுகிறது. இந்த மாதிரியாக இருக்கின்ற அந்த ஸ்வரூப அவஸ்தானத்துக்கு லிமிட்டேஷன் இல்லை. காலத்தாலேயோ வஸ்துவாலேயோ எதனாலேயோ எந்த விதமான லிமிட்டேஷனும் இல்லாமல் ஐ ஆம் ஜஸ்ட் மீ. சோ நிர்விகல்பா, இதுதான் நிர்விகல்பா. சோ அகண்டான்னு சொல்லும் போது பாக்கிய ஆந்தரா எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஒரேதான், வேதம் இல்லாமல் எல்லாம் ஒரே வஸ்துவாக. இப்படியாக நிதித்தியாசனம் முடியறது. அடுத்து நிதித்தியாசன பலன். தேகாபிமானே கலிதே விஜ்ஞாத்தே பரமாத்மனி எத்திர எத்திர மனோயாதி தத்திர தத்திர சமாதியஹ. விபரீத பாவனத்திற்காக ஏற்பட்ட இந்த நிதித்தியாசனம் வேதாபிமானே கலிதே, வேதம் அகம் இதம் என்கின்ற வேதம் போன பிறகு கலிதே. அப்பனா இட் டசன்ட் மீன் தட் யூ ஃபர்கெட் எவ்ரிதிங். அப்போ வந்து இது என் பாடி, இது என் மைண்டு, இது என் கண்ணு, இது என் காது, என் காலு, என் மூக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் மறைஞ்சு போயிடாது. பட் திஸ் தேஹா இஸ் ஆத்மா அப்படிங்கிற அந்த பேதம், அந்த கன்ஃபியூஷன் தான் போறதே தவிர everything continues to be the same. ஆனா அந்த கர்த்திருவம் கம்ப்ளீட்டா போயிடுது. அந்த கர்த்திருவ அந்த தேகாபிமானம் நீங்க சொல்றது எதை சொல்றாருன்னா, கிமகம் சாதனா கரவம் கிமகம் பாபம கரவம் இட்டி அப்படின்னு வந்துடுறது இல்ல நடுவுல, அது வரும்பொழுது கர்த்திருவம் வந்துடுது. கர்த்திருவம் இஸ் நாட் பாசிபிள் வித் ஆஃப் தேகாபிமானம். அது அது இதுலேன்னு அது அப்படி போனோம்னா அந்த மாதிரி வந்துடுறது. அதனால தேகாபிமானம் போய்விடுகிறதுன்னா என்ன அர்த்தம்? கில்ட், கில்ட் இருந்தா ஷேம் இருக்கும், ஹர்ட், ஹர்ட்டும் போயிடுது, ஹர்ட் இருந்தா கோபம் இருக்கும். கில்ட் அண்ட் ஹர்ட் இஸ் நாட் பாசிபிள் வித்வுட் கர்த்திருவம். நான் இதை செய்தேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருக்க முடியாது. சோ அத நான் சொன்னாலே தேகம் வந்துடுது, மனசும் வந்துடுது. அதனால தேகாபிமானம் போய்விடுகிறது அப்படிங்கிற. தேகாபிமானே கலிதே விஜ்ஞாத்தே, என்ன விஜ்ஞாத்தே? தெரிந்து கொள்வதால், அகமஸ்மி சதாபாமி என்று தெரிந்து கொள்வதால், அகம் நான் கர்த்ரு எனக்கு கர்த்திருவம் இல்ல போக்திருவம் இல்ல, அந்த மாதிரியான பாவனை இல்லாமல் அந்த ரெண்டும் நஷ்டே சதி ஜலிதே விஜ்ஞாதே பரமாத்மனி. சரி, இங்க நஷ்டே அப்படின்னா நான் முதலே சொன்னேன் பல ஜென்ம சம்ஸ்காரங்கள் இருக்குன்னு சொன்னேன். இங்க நஷ்டம் ஆயிடுத்து அந்த கர்த்திருவ போக்திருவம்னா இட் பிகம்ஸ் வீக், இட் பிகம்ஸ் வீக். அப்படிங்கும்போது அது இருந்தாலும் அது என்னை பாதிக்காத அளவுக்கு புரியறதானோ, ஈவன் இஃப் இட் இஸ் தே இட் டசன்ட் பாதர் மீ, அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கு, அது என்னை பாதர் பண்றது இல்லை. அந்த மாதிரி இட் எய்தர் பிகம்ஸ் வீக் ஆர் இட் கம்ப்ளீட்லி goes away due to nididhyasana. So shravana phalam vandu enna madri phalam, avidya nivritti. Shastra shravanam mattumda avidya nivritti. Direct ah nididhyasana pandrena no, it is impossible, it never happens, it is not there, that is not the procedure at all. ஷ்ரவணத்துக்கு அப்புறம் மனனம் ஆகி மனனத்தினால என்ன ஆகுது, சம்சயங்கள்லாம் போயிடுறது, என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போயிடுறது. மனன பலம் சம்சய நிவர்த்தி, ஷ்ரவண பலம் அவித்யா நிவர்த்தி, அஜ்ஞானம் போய் அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்தால் அதுவும் போயிடுறது மனனத்தால. நிதித்தியாசன பலம் விபரீத பாவன நிவர்த்தி. ஸோ நிதித்தியாசனம்ங்கிறது ஷ்ரவண மனத்துக்கு அப்புறம்தான். பரமாத்மனை பத்தின நாலேஜ் வந்து பக்காவா இருக்கு. விஜ்ஞாதே மீன்ஸ் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ், யுவர் எஸ்டாப்ளிஷ் இன் யுவர் செல்ஃப், பக்கா நாலேஜ். அப்ப நீங்க உட்காந்துட்டு கான்டெம்ப்ளேட் பண்ணோம், கண்ண மூடிட்டு கான்டெம்ப்ளேட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. யூ ஆர் ஆல்வேஸ் வித் யுவர் செல்ஃப், அந்த பேதம் இல்லாமல் நீங்க வாசிக்க இருக்கீங்க. சமாதயா அப்படின்னு இங்க ப்ளூரல்ல சொல்லியிருக்க, எத்திர எத்திர மனோயாத்தி தத்திர தத்திர சமாதயா மீன்ஸ் எங்கெல்லாம் மனம் போகின்றதோ அங்கெல்லாம் யூ ஆர் ஏபிள் டு எஃபர்ட்லெஸ்லி, அது ரொம்ப முக்கியம். வித்வுட் எஃபர்ட் யூ ஆர் சச்சிதானந்தா. பிரதக்கரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் யூனோ பார்த்தோன்னே அது கோல்டு தான் அப்படிங்கிற மாதிரி. ஞான நிஷ்டா, ஞான நிஷ்டம் இருந்தா ஜீவன் முக்தி. அப்புறம் ஞானத்தினுடைய பூர்ண பலனும் கிடைத்து விடுகிறது. இதுதான் பலன். விபரீத பாவனா போறதுதான் சமாதி நிதித்தியாசனத்தினுடைய பலன். அதுக்கு முண்டகோபனிஷத்துல இருந்து ஒரு மந்திரம் அப்படியே லிட்டரலா அப்படியே தூக்கி இங்க கொடுத்திருக்க, வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே சாத்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இதுதான் பலன். இந்த பலனுக்கு ஸ்ருதி வாக்கியத்தை நேர அப்படியே எடுத்து சொல்லியிருக்காரு. பராவரே அப்படின்னா செகண்ட் லைன்ல இருக்கு, க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பர அவர, பரமும் அவரமும் அப்படின்னு அர்த்தம். பரஷ்ச அவரஷ்ச பராவரஹ. பரம் அப்படின்னா ஜெகத்காரணம், சாரி பரம் அண்ட் அவரம். ஸோ ஜெகத்காரணம் காஸ் அண்ட் இஃபெக்ட் ரெண்டுமே பகவான் தான். எப்படி வந்து செயின் தனியா கோல்டு தனியா இல்லாமல் அங்க இருக்கிறது இருப்பதெல்லாம் கோல்டு தான், இருப்பதெல்லாம் ஈஸ்வராதான் பிரம்மன் தான். இன்க்ளூடிங் யுவர் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் காரிய கரண சங்காரத்துடன் சேர்ந்து. பரம் அப்படிங்கிறது பிரம்மன் ஈஸ்வரா, அவராங்கிறது ஜெகத். பரம் இஸ் காரணம், அவரம் இஸ் காரியம். Like chain is not separate from gold அப்படிங்கற திருஷ்டி. சோ பராவரம்ங்கிறது தான் தத்துவமசியினுடைய மீனிங். தத்துவம் அசி அப்படிங்கிறது என்ன, ஜெகத்காரணம் பிரம்மனும் காரியமாக இருக்கின்ற மற்ற எல்லாமும் வேறு வேறு அல்ல. ஆல் தட் இஸ் தேர் இஸ் ஈஸ்வரா. திருஷ்டே Drishtena, once you see this. Drishtina kannala paakra drishti illa, sight. It doesn't refer to sight. It only means knowing. Buddhiyal paarkadhu. Tasmin drishte paravare. See, in that letter you can't say I gained knowledge. You can only say ignorance is gone. Ajnanam poiduchu nu sollaam. சூரியன் ஆகாசத்துல எப்பவுமே இருக்கு, ஆனா கிளவுட்ஸ் வந்து மறைக்கிறது. சூரியனையே காணும், இப்பதான் சூரியன் வருமோ அப்படின்னு வடம் எல்லாம் காய போட்டு வெயிட் பண்றோம். துணி காயில எப்பதான் வெயில் வருமோ, வெயில் வந்துருச்சு வெயில் வந்துருச்சு அப்படிங்குறோம் இல்லையா? உண்மையாவே அங்க சூரியன் வந்துதான்னா சூரியன் வரல. சூரியன் எப்பவுமே அங்கதான் இருக்கு, போனது என்னமோ மேகங்கள் தான். எது சூரியனை மறைத்ததோ அது விலகின அப்புறம் சூரியன் வந்தா மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையாவே அங்க நடந்தது என்னன்னா மேகம் விலகியதுதான். அஜ்ஞானம் விலகிறது. அப்ப என்ன ஆகுது? வாட் ஹேப்பன்ஸ்? அஜ்ஞானம் விலகின அப்புறம் ஜீவா ஸ்ரீ வித்யதே ஹிருதய கிரந்தி. ஹிருதய கிரந்தினா ஹிருதயத்துல இருக்கிற முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, முடிக்க விக்கி ஆகி விடுகிறான். வித்யதே ஹிருதய கிரந்தி. இப்போ ஹிருதயத்துல லிட்டரலா 3 முடிச்சு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அவித்யா காம கர்ம அப்படிங்கிறது ஆஸ் தோ அண்ட் நாட், கட்டி போட்ட மாதிரி. இந்த 3 முடிச்சும் போயிடுறது. ஏன்னா அவித்யா இருந்தால், அறியாமை இருந்தால் என்ன ஆகுது? இச்சை இருக்கு, புருஷார்த்தம் எப்படி இருக்கு? பிரவருத்தியாக இருக்கிறது. தர்ம அர்த்த காமத்தை நோக்கி போகிறோம். அப்புறம் என்ன ஆகுது? தர்மார்த்த காமத்தை நோக்கி போனா அதனால ஏற்படுகின்ற கர்மா. கர்மாங்கிறது in order to accomplish dharmaartha kama you have to do action, that is also karma, and the result of the action is also called karma. So பாப புண்ணியம். So அவித்யா காம கர்ம, அஞ்ஞானத்தினால் இச்சை, இச்சையினால் பாப புண்ணியம். So பாப புண்ணியம் இருந்தா என்ன ஆகும்? ஜென்மம். ஜென்மம் இருந்தா மறுபடியும் பிறந்து எல்லாம் மறுபடியும் அவித்யா காம கர்ம, அதுக்கப்புறம் மறுபடியும் மரண, அதுக்கப்புறம் மறுபடியும் அவித்யா காம கர்மன்னு போயிட்டே இருக்கு. So காம கர்ம காம கர்ம அவித்யா இருக்கிற வரைக்கும் நடந்துட்டே இருக்கும். So இது என்ன ஆயிடுது? இந்த 3 முடிச்சும் போய்விடுகிறது. Whatever was binding you is gone. Then சித்யந்தே சர்வ சம்சயாஹ. சம்சயம்னா சந்தேகங்கள், எல்லா சந்தேகமும் போயிடுறது. என்ன மாதிரி சந்தேகம்? பிரமாண சங்கா இருக்கும். முதல்ல ஏற்கனவே எனக்கு வந்து பிரமாண சங்கானா சாஸ்திரம் மட்டும்தான் நான் என்னை தெரிந்து கொள்வதற்கான பிரமாணமா, மீன்ஸ் ஆஃப் நாலேஜா? எனக்குதான் கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, இது மூலமா நான் தெரிஞ்சுக்க முடியாதா? அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாதா? அப்படின்லாம் ஒரு சங்கா. என்னை அறிந்து கொள்வதற்கு எனக்கு சாஸ்திர பிரமாணம், சப்த பிரமாணம் அவசியமா அப்படின்னு முதல்ல ஒரு சங்கா இருக்கும். அந்த சங்கா போயிடுறது, ஸ்ரத்தாவினால அது போயிடுறது. அதுக்கப்புறம் பிரமேய சங்கா. பிரமேய சங்காங்கிறது என்ன? தாத்பரிய நிச்சயத்துக்கு அப்புறம் பிரமேய. தாத்பரிய நிச்சயம்னா என்ன? ஸ்ருதி வாக்கியத்தை கேட்கும் போது ஸ்ருதி என்ன சொல்றது? நீயும் பகவானும் ஒண்ணுப்பா ஸ்வரூபத்தால, இங்க இருப்பதெல்லாம் பிரம்மந்தான், இரண்டாவதாக வேறு எதுவும் இல்லை, ஆல் தட் இஸ் தேர் இஸ் ஒன்லி நான் டியூவல் பிரம்மன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சாஸ்திரம் சொல்றது என்ன? ஓ, சாஸ்திரம் வந்து எல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றது அப்படின்னு முதல்ல நிச்சயமா வாங்கிக்கணும் மனசுல. தாத்பரியம் வாட் த சாஸ்திரா இஸ் சேஸ் திஸ் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரி அது சொல்றது, ஆனா அது உண்மைதானா? இதுதான் சொல்றதுங்கிறதுல சந்தேகம் இல்லை, ஆனா அது சொல்றது உண்மைதானா? சொல்ற விஷயம் உண்மைதானா அப்படின்னு ஒரு பிரமேய சங்கா. இஸ் இட் ரியலி ட்ரூ அப்படின்னு. ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் பிரம்மன் அப்படின்னு சொல்றதே இஸ் இட் ட்ரூ அப்படின்னு ஒரு பிரமேய சங்கா. அந்த பிரமேய சங்காவும் மனத்தாலையும் ஸ்ரத்தையினாலையும் போயிடுறது. சித்தியந்தே சர்வ சம்சயாஹா. க்ஷீயந்தேச்ச அஸ்ய கர்மாணி, எல்லா கர்மமும் அழிந்து விடுகிறது, எல்லா பாப்பமும் போயிட்டு புண்ணியமும் போயிடுது. எல்லா பாப்ப புண்ணியம் போயிடுச்சுன்னா என்ன, சஞ்சித கர்மாவும் ஆகாமி கர்மா. சஞ்சிதா அது மூட்டை, ஆகாமி இது இனிமே பண்ண போற கர்மா. சோ இனிமே பண்ண போற கர்மா இல்லை. அதனால இனிமே அவர் என்ன பண்ணினாலும் அந்த ஜீவன் முக்தன் எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு பாப்பமும் இல்லை புண்ணியமும் இல்லை. பாப்பம்னு சொல்ல முடியாது, ஏன்னா தர்மத்தின் மார்க்கத்துல இருக்கிறவனுக்குதான் இதெல்லாம் உண்டு. அதனால அவர் பண்ணினதுல பாப்பம் இருக்காது. நல்ல காரியம் பண்ணினா புண்ணியமும் கிடையாது, ஏன்னா கர்த்திருவம் இல்லை, சஞ்சிதமும் இல்லை. ஆனா பிராரப்தம் மட்டும் இருக்கும். பிராரப்தம்ங்கிறது என்ன, தேகம். இந்த உடம்புக்கு என்னென்ன வரணுமோ அதெல்லாம் வரும். பிராரப்தா வில் கண்டினியூ அண்ட் அகங்காரம் ஆல்சோ வில் பி தேர். ஆனா அந்த அகங்காரம் enlightened ahankaram, not confused ahankara, it is an enlightened ahankara. அப்பவும் அவர் நான் என்னுடைய சின்ன வயசுல என்னுடைய அம்மா என்னுடைய தாத்தான்னு தான் பேசுவார், அதுக்காக மெமரி போயிடாது. ஞானி ஆயிட்டா பச்சை மிளகா சாப்பிட்டா காரமா தான் இருக்கும், ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்வீட்டா தான் இருக்கும், வெயில்ல போனா சூடாதான் இருக்கும், மழையில போனா நனைஞ்சுதான் போவார், கொசு கடிச்சா வலிக்கத்தான் செய்யும், பசிக்கும், தாகம் எடுக்கும், தூங்குவார், எல்லாமே உண்டு. இந்த தேகத்துக்கு என்னென்ன, டயபெட்டிஸா அதுவும் வரும், கேன்சரா, ஃபீவரா, காஃபா, கோல்டா, வாட் எவர் த பாடி ஹேஸ் டு கோ த்ரூ வில் பி தேர். ஸோ தட் வில் நாட் சேஞ்ச். பிராரப்த கர்மம் இருக்கும். இப்படியாக பலன் வித்யதே ஹிருதய கிரந்தி, சித்யந்தே சர்வ சம்சயாக, க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இதோட ஆக்சுவலி திருக் திருஷ்ய விவேகம் ஆக்சுவலி முடியறது. பட் அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் சில வர்சஸ் இருக்கு, ஒரு சில புஸ்தகங்கள்ல இதோட முடிஞ்சிடுது. பட் எங்களுக்கு சுவாமிஜி அதுக்கப்புறமும் எடுத்தார் மிச்ச வர்செல்லாம், அது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். வி வில் see that in the next class. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஹ. ஹரி ஓம்.